தாழ்ந்த ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். நமக்கென உள்ள உரிய பங்கு பெறாத மக்களாக மற்ற ஜாதிகள் விவரமாக இருக்கிறார்கள். இப்ப ஜெயலலிதா ஆட்சியில் இருந்து வரைக்கும் ஆதித்தன் சிவந்தி ஆதித்தர் அதை பெருகட்டிட்டு அவங்க நாடார்களுக்குள்ள என்னென்ன பிசினஸ் இருக்கோ அதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. அவர் கொஞ்சம் பின்னாடி வரும்போது டக்குனு சரத்குமார் இருக்கும். அதுக்கு முன்ன கலைஞர் கீரியில கந்தசாமி, தினகரர் கந்தசாமி. ஆக சமுதாயத்தை ஃபிளோட் பண்ணி உடனே ஆட்சி பொறுப்பேற்று மந்திரி பட்டியல் கூட முடியல. அவரை பிஜேபி கடற்கரையில கூட்டிட்டு போய் சின்ன சமூகம், 20 லட்சம் பேர் கொண்ட ஒரு நாடார் சமூகம், 20 லட்சம் பேருக்கு மேல் இருக்க மாட்டார்கள், ரெண்டே மாவட்டத்தில் இருக்கிறார்கள், காமராஜர் சிதம்பரம் மாவட்டம். உடனே எல்லாரும் வேன் எடுத்துட்டு போய் பிஜேபி சந்தோஷங்கிற நாடாருடைய பிஜேபி பண்ணியிருக்கார் சடலை கூடி கலைஞர மாப்பிள்ளையே வருகாட்டுறா. என்னன்னா ராஜா சிவமான நாடாரு மாப்பிள்ளை. அதுக்கு முதல் நாள் வரைக்கும் அவர் திமுக தண்ணி காசு போடாரு. அன்னைக்கு நம்ம வய கொடியை பிடிச்சிட்டு திமுகவுக்காக அதிமுகவுக்காக அதுக்கு இப்போ சர்வ கட்சி கூட்டத்தில் கலந்துட்டு ஒரு ஜெயிலுக்கு முஸ்லீம் இந்துல கூட ஒருத்தன் ஜெயிலுக்கு அடிச்சு கொண்டு வராங்க. அவங்க அம்மா வச்சு இன்னைக்கு வச்சு எந்த அரசியல் கட்சி காரணம் கொடுக்கல. மதிமுக வந்து 20 ஏழாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு 20 ஏழாம் 25 எடுத்துவாங்க போனாலும் மதம் வச்சு அந்த நான் சொன்னாரு கூட அரசாங்கத்துல அவங்க கஸ்டடி எடுத்துதான் கஸ்டோடியல் டெஸ்ட் காம்பன்சேஷன் கிளைம் பண்ண உடனே ஹைகோர்ட்ல ரிட்ட போட்டுருந்தா 3000 ரூபாய் செலவாயிருக்கு போது 5000 ரூபாய் செலவாயிருக்கு போது நான் கொடுத்துருந்தாங்க. நான் இங்க என்ன நம்புறா சொல்லு. சிலோனுக்காக ஒரு முஸ்லீம் பெரம்பலூர்ல ஒருத்தன் மூணாவது நாள் அவன் முஸ்லீம்களுடைய பள்ளியாசனை கொண்டு விடுதல் புள்ளி நம்மளை சொல்லு சுட்டான். அதை நம்மளை ஏற்று தமிழனா ஏற்று தயாரா இல்ல. நம்ம நாயங்க எல்லா பேரையும் ஏற்றுட்டான். எதுக்காக சொல்லுவாங்க சமுதாயமே நீங்கள் உங்கள் குழந்தை குட்டிகளுக்கும் அரசியல் பாடத்தையும் தீபாதார உரிமையையும் கற்றுக் கொடுக்கவில்லை. நீங்களும் அதை கற்று எந்த பாஷம் எவ்வளோ நாசமா போனாலும் இவன் பார்த்து காட்டுவோம். இப்படித்தான் நம்ம கட்டான் சமுதாயம் உட்காந்து தின்னு முடிச்சோடனே பாட்டை போட்டுற வேண்டியது அவன் புரியல புரியல. ஏன்னா அந்த பழைய மாதிரி எவ்வளவு நவாபு இருந்தான் நவாபு இருந்தா இப்படாச்சும் இல்லைன்னா பச்சை புத்தி மாற்ற முடியல பாரு. ஆக அந்த ஜீவாதார உரிமைகளுக்கு பெரியோர்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்களாவது தெரிந்து அரசியலை போடுகிற எத்தனை நிலைகளை தக்குவதிலேயே பெருமை கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த முன்னோர்கள் அரசியல் கட்சிகள். இன்றுவரை அப்படித்தான் இஸ்மாயில் பாய் பாகும், அதற்கு முன்னால் வாழ்ந்த ஷேக் அப்துல்லா, அதற்கு முன்னால் வாழ்ந்த ஜாகிர் உசேன், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இந்த பெரிய திருடர் தலைவர்கள் எல்லாம் அரசியல் சாசன சட்டம் அமையும் போதே நம்முடைய மக்களின் வீராச்சாரம் எவ்வளவு என்று பார்த்து நமக்கு உரிய பங்குக்காக அம்பேத்கர் என்ற ஒரு தனி மனிதர் போராடி 150 பேர் கிட்டத்தட்ட 20 கோடி பேர் கொண்ட ஒரு சமூகத்திற்காக 150 கோடிகளை 150 MPக்களை பெற்று தந்தது போல் உங்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக தனக்கு பதவி கொடுத்தவுடன் அந்த எட்டி நிலத்தை பின்பற்றிலேயே தன்னுடைய வாழ்க்கையின் அத்தியாயத்தை முடித்துக் கொண்டார். பின்னாடி வருகிற சமூகத்தின் நலனை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இஸ்லாமிய தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அவர்களை சிந்திக்க சமுதாயத்து தலைவர்கள் செய்துவிட்டு சென்றது என்ன என்றால் சதிகள் தங்களுடைய நலன்கள் நஜ்மா அப்துல்லாவின் தந்தை இவங்க எந்த அரசு சகோதரர்களே திருடர்கள் கூட்டம் இந்த சமூகம் ஒரு நாள் அந்த அயோக்கியர்களின் எலும்புக்கூடுகளை எடுத்து எரிக்கும். ஒரு நாள் இந்த சமூகம் சிந்திக்கும். இன்று நான் சொல்லுகிற கருத்துக்கள் நாளைய தலைமுறையினர் எடுத்து செல்லும் பொழுது புரட்சி வீரர்களாக மாறி இந்தியாவில் தங்களுடைய உரிமைகளை தட்டி பறிப்பார்கள். அரசியல்வாதிகளால் அயோக்கியர்களால் ஆளு வர்க்கத்தினரால் ஆதிக்க சக்திகளால் நீங்கள் எவ்வளவு சுரண்டப்பட்டு எவ்வளவு எளிமையில் இருக்கிறீர்கள் அதே நேரம் இந்தியாவின் சுதந்திரத்திற்காகவோ இந்திய மக்களின் நன்மைக்காகவோ தூரியாளர்கள் கூட நன்மை செய்யாமல் இந்திய மக்களின் பெரும்பகுதியை சுரண்டி வாழ்கிற கூட்டம் அரசியல் சட்டம் வழங்கியுள்ள அத்துணை உரிமைகளை பெற்று
செல்வாக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்திய மக்களில் இந்திய ஏழை சமூகங்களில் நலன்களின் கருத்தில் கொண்டு நம்ம அறையில் நம்மை கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த பங்களிப்பு 50 ஆண்டுகளாலும் கிடைக்கவில்லை என்றால் கோடிக்கலவு சமூகம் புறப்படவில்லை என்றால் அது குறித்து 1000 கூட்டங்களில் உங்களுக்கு விளக்கம் சொன்ன பின்னாலும் நீங்கள் தெரிந்து வரவில்லை என்றால் இஸ்லாமிய மக்களே உங்கள் தலையில் நீங்கள் மண்ணையில் போடுவது மட்டுமல்ல ஒரு தலைமுறையின் தலைமையை மண்ணையில் போட்ட உங்கள் முன்னோர்கள் வழி நீங்கள் செல்லும் பொழுது இன்னும் ஒரு 500 ஆண்டு காலம் பின்னடைவு காலாட்சி இன்னும் ஒரு 500 ஆண்டு காலம் பின்னடைவுக்கு நீங்கள் ஆராய்ச்சி இதற்கெல்லாம் காரணம் மற்றவர்கள் நீங்கள் உங்களுக்கு குழி தோட்டிக் கொண்டது உங்களுடைய இயலாமை உங்களுடைய முயலாமை உங்களுடைய புரியாமை இவைகளாலே நீங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியை கழித்துவிட்டீர்கள் அதனால் பின்னாடி வரப்போகிற நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய குழந்தைகள் பேரன் பேச்சுகளுக்கு நாம் நல்ல பாதைகளை விட்டுச் சென்றோம் நான் ஒருவன் அப்படி இருந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு இரவிலும் உங்களை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊரில் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் எங்காவது தமிழகத்தில் பூபகத்து எங்காவது ஒரு மூலையிலே என்னுடைய குரல் ஏதாவது ஒரு பள்ளியிலோ அல்லது ஒரு தெருவிலோ கூடி அந்த ஒரு குக்கிராமத்திலே எங்கேயாச்சும் போய் அவனுக்கு உள்ள உரிமை உணர்வுகள் என்ன என்பதை நான் ஊட்டிவிட்டுக் கொண்டுதான் இருக்கிறேன் உலகளாகிய உணர்வுகளாகட்டும் மாற்று சமூகத்திலே வருகின்ற தாக்குதலாகட்டும் அவர்களை எல்லாம் கட்டுப்படுத்த ஒரு அமைப்பு இல்லாமல் ஆணாதிகள் கூட ஒரு கூட்டம் எவ்வித பிளவும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் பேச்சு அதுதான் முசீபத் சகோதரர் இஸ்லாமியர்களுக்கு 1.5 கோடி மக்கள் வாழ்கிறார்கள் தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய இனமாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்க அளவுக்கு யாருமே கிடையாது 29 மாவட்டமாக இருந்தாலும் 29 மாவட்டத்திலும் ஏகமான இஸ்லாமியர்கள் குறைந்தபட்சம் 20,000 அதிகபட்சம் 82,000 வாக்காளர்களை கொண்ட தொகுதிகளை நீங்கள் வாழ்கிறீர்கள் 240 தொகுதிகளில் அப்படி இருந்தும் உங்களுக்குள் பிளவுகள் இன்றி மத வேறுபாடு இன்றி கிறிஸ்தவர்கள் போல் ப்ரோட்டஸ்டன்ட் கேத்தலிக் இந்துக்களில் வைத்தவர்கள் சைவர்கள் அதுக்குள்ளே 5,000 68,000 76,000 தொழிலியர்கள் ஓடிய நிலையில் அவர்கள் எல்லாம் ஒரு பழைய பள்ளக்கட்டை கொடுக்க மாட்டான் பள்ள கல்லணை கொடுக்க மாட்டான் கள்ள மரவனை கொடுக்க மாட்டான் மரவன் அவனுக்கு கொள்வினை கொடுப்பினை இல்லாத கருத்து வேறுபாடு குழந்தைங்க வணக்க வழிபாடுகளையே கலாச்சார வழிபாடுகளையும் பல மாற்றங்கள் ஒரே துறை ஒரே நெறி ஒரே சகோதரத்துவம் எந்தவித பிளவும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் என்பதுதான் என்னால் கண்டுபிடிக்க முடியாத சவாலாக 30 ஆண்டுகள் என்னால் உங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை சகோதரர்கள் ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் இப்போ பல்லர் வர்சஸ் கள்ளர் சண்டைனா அவனுக்குள்ள ஒரு நிரந்தர பாடம் முத்துராமலிங்க தேவர் சொல்லும் கள்ளர் சாட்சி பல்லர் சாட்சி சொல்ல போனாரு விமான பேர் வெட்டனா பகம் முன்றுச்சு இன்னும் சொல்லி நடந்துச்சு ஏன் முத்துராமலிங்க தேவர் புலர் பண்ண சொல்றது நேரு நேரு வெட்டா சொல்றா அந்த காலத்துல நேதாஜி அவட போட்டியாளராக இருக்கார் காந்தி இந்த நாடு மகாத்மா நினைச்சிட்டு தான் பெரிய தெய்வம் நினைக்கும் போது காந்திய பயனால அயோக்கியத்தனம் நடக்கும் சொல்லி காந்திக்கு தெய்வமா நினைக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல அரசியல் விழிப்புணர்வு வெகுஜன சாதன தொடர்புகள் வாகன போக்குவரத்துகள் தொலைத்தொடர்புகள் இவைகளெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு குறைவான குறைந்தபட்ச அளவில் இருக்கும் போது காந்தி இந்த இந்தியாவுடைய மகானாக தந்தையாக போற்றப்படுகின்ற ஒரு கிளைமேக்ஸ்ல அவனை எதிர்த்து வெளியே வந்து ராமநாதபுரத்துல பார்வைக்கு ஆரம்பிக்கிறான் அவரை மக்கள் எடுத்தான் அப்போ காந்தியை விட பெரிய ஞானி அவர் அப்படி உள்ள பார்வை பிளாக்ல காந்தியை எதிர்த்து ஆரம்பிக்கிறார் அந்த எதிர்ப்புணர்வு நேருக்கு முதல்ல வரும்போதே காமராஜரை தூண்டிவிட்டு முத்துராமலிங்கத்தவர் கதையை பிடிக்க சொன்னான் உடனே அவர் பார்க்கிறார் நாடாளுமன்ற ஊற்றணும்னு சப்போ போயிருந்தேன் பள்ளர்களை விட்டார் அந்த பக முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு காய் மக்கள் ஒரு மொழி பேசுகிறவர்கள் ஒரு மண்ணில் விளைந்த நெல்மணிகளையும் கதிர்களையும் உண்டு வாழ்கிற சகோதரர்கள் ஒரே குழந்தை மக்களுக்கு போயிடார்கள் ரெண்டு பேரும் பழனி கோயில் போய் கொடுக்குற குமரா ரெண்டு பேரும் திருப்பதி போய் சாமி குமரா வீட்டு பார்த்து வந்தா பள்ளங்கள் இவன் அவனை பார்த்து பார்த்தா பஸ்ல ஏறி 100 பேர் கல்ல பள்ளங்கள் வேண்டாம் பள்ளங்கள் வேண்டாம் எப்படி இந்த விஷயத்தை அப்படி ஏதாவது நமக்குள்ள பகம் இருக்கா இல்லையே நமக்குள்ள கலாச்சார மாறுபாடு நாகரிக மாறுபாடு வழக்க வழக்க புழக்க வழக்கங்கள் வழக்க முறைகள் வழிபாட்டுகள் அல்லது வாழ்க்கை நெறிகள் எங்கேயாவது நமக்குள் பிளவிருக்கிறதா சகோதரர்கள் முஸ்லிம்கள் மொழியால் பல்வேறு மொழி பேசுகிற தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது பல்வேறு மொழி பேசுகிற இந்திய முஸ்லிம்கள் இந்த தென்பாகத்தில் வாழ்ந்தும் தமிழகத்தில் வாழ்ந்தும் 4 மொழி பேசுகிற முஸ்லிம்களும் தமிழகத்தில் இருக்கிறார்கள் சென்னையிலே கன்னடம் பேசுகிற முஸ்லிம் இருக்கிறார்கள் லிங்காயத்துகள் தெலுங்கு பேசுகிற ஆந்திர முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் கொங்கு பேசுகிற முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அதே நேரம்
தமிழ் பேசுற முஸ்லீம்கள் உருது பேசுற முஸ்லீம்கள் யார் இருந்தாலும் நமக்குள் பிளவு தான். சலாம் அழைக்கணும்னா வாழைக்கும் சலாம், தட்டி குடிச்சோம் முத்த குடுத்தோம் ஒரே பிளேட்ல வந்தாலும் சாப்பிட்றோம் ஒன்று கிடையாது. ஆனா நம்ம ஏன் ஒன்றாக இணைந்து